Hi friends, now Ramya. Welcome back to my channel, Ramya's Vlogs Melbourne. இன்னைக்கு வந்து நம்ம புளி இஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ புளி இஞ்சிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று நான் காமிக்கிறேன். ஸோ கடாய் சூடாக எடுத்து அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு பாருங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ பச்சை மிளகாய், நான் வந்து ஒரு 8-10 பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன், கீத்தி எடுத்துட்டுருக்கேங்க பச்சை மிளகாவை. ஸோ இப்போ நறுக்கி வச்ச இஞ்சி எடுத்துக்கிறேன். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க இஞ்சியை. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகாவையும் இஞ்சியும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம மற்ற ஸ்பைஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான உப்பு, இது வந்து மிளகு ஜீரக பொடி, 2 டேபிள்ஸ்பூன் தனியா பொடி. அப்புறம் என்னோடய சேனலில் இருக்குது இதோட பொடி ரெசிபி. இது வந்து வெந்தயம் கடுகு பொடி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுத்து. இப்போ நான் வந்து கரைச்சி வச்ச புளியை வந்து விட்டுக்கிறேன். இதில் 1 எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் நான். நான் இதில் கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இந்த கப்லேயே 1/4 கப் தண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்ல சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இது கொதிச்சு வந்த உடனே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை நான் மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். அப்போ நல்லா குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்போ எப்படி இதாக இருக்குன்னு கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இதை நல்லா இறுகி எடுத்து நல்லா கொதிச்சு வந்துடுது. அண்ட் இஞ்சியோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இதில் கடைசியாக வந்து நான் வெல்லம் வச்சுருக்கேன். இங்கே வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். 1/2 கப் வெல்லம். வெல்லம் கரையிற வரைக்கும் ஒரு கொதி வரட்டும். ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நாளைக்கு போக போக இன்னும் நல்லா இறுகிடும். ஸோ இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அகைன் இதுவும் எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். இது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு எதுக்கு விடாமல் தொட்டுக்கலாம். இது ரொம்பவே ஒரு சூப்பர் ரெசிபி. இப்போ பாருங்கள் நான் வெள்ளத்தையும் போட்டுட்டேன். நல்லா இறுகி வந்துருக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியாக இருக்கும் போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது போக போக நல்லா இறுகிடும். நம்ம வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இன்னுமே நல்லா இறுகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் அதை வந்து நம்ம இறக்கிடலாம். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் எப்படி இருக்கேன்னு காமிக்கிறேன்.
இந்த புளிஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.